வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக தொற்று நோய்களான டெங்கு காய்ச்சல் போன்ற அனைத்து வகையான காய்ச்சலையும் கட்டுப்படுத்துவது குறித்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஏற்கனவே மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 2 முறை தலைமைச் செயலாளர் அழைத்து, அனைத்து துறைகளையும் அழைத்து, மூத்த உயர் அலுவலர்களையெல்லாம் அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி தேவையான அறிவுரைகளையெல்லாம் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூடுதலாக இன்று வந்து சென்னையில் வந்து கூடுதலாக 100 நடமாடும் வாகனங்கள் மூலமாக நிலவேம்பு குடிநீர் வழங்கப்படுகிறது. அதாவது மொபைல் டீமில் 100 வாகனங்களை நாங்கள் என்கேஜ் பண்ணி அங்கே வந்து இந்தியன் மருத்துவத்தினுடைய மருத்துவ மாணவர்கள் உள்ளிருந்து ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் 1000 பேருக்கு நிலவேம்பு கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் 1,00,000 பேர், இது தொடர்ந்து 7 நாட்களுக்கு திட்டமிடப்படுகிறது. சென்னையில் மட்டும் ஏற்கனவே பள்ளி கல்லூரிகள் மற்றும் ஓவர் கிரவுண்ட் ஏரியாவில் ஸ்டாட்டிக் நிலவேம்பு குடிநீர் கேம்ப் இருந்தாலும் கூட சென்னை கார்பரேஷன் மூலம் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கு நடமாடும் நிலவேம்பு குடிநீர் முகாம்களை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம். ஸோ இன்றைக்கு மட்டும் இவங்க தொடர்ந்து வந்து 1,00,000 பேருக்கு மேலே அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. இது எல்லா இடங்களையும் எங்கெங்கே ஓவர் கிரௌடிங் இருக்கோ அங்கே வந்து பொதுமக்களை தாங்களாகவே அவங்களை அழைத்து இந்த நிலவேம்பு குடிநீரை கொடுக்கும். இது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறப்பு உத்தரவாக போட்டுக்கிறாங்க. இதுக்காக மட்டுமே 1 கோடி ரூபாய் இன்றைக்கு நேற்று வந்து நிதியை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்துக்கிறாங்க. அதோடு சேர்த்து நான் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நம்ம வந்து நடமாடும் மருத்துவக் குழுக்களை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு நம்ம மொபிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நடமாடும் மருத்துவ குழுக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய 380 நடமாடும் மருத்துவ குழுக்கள், அதாவது எம்எம்இ என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் நடமாடும் மருத்துவ குழுக்களும், 800 நம்ம ஆர்பிஎஸ்கே டீம் என்று சொல்லக்கூடிய எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பள்ளி சிறாருக்கான அந்த மருத்துவக்குழும் முழுமையாக இந்த காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இந்த டிசம்பர் மாதம் வரை அவர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுவார்கள் என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம ஹாட்ஸ்பாட் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். எந்தெந்த இடங்கள் கடந்த ஆண்டு அதிகமாக நமக்கு வந்து ஃபீவர் வந்தது, ஃபீவர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் கடந்த ஆண்டு ஐடென்டிஃபை பண்ண இடங்கள் அப்படி ஹாட்ஸ்பாட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் மல்டி டைமென்ஷனில் ஒரு புறம் நிலவேம்பு குடிநீர், நடமாடும் மருத்துவ குழுக்கள், அப்புறம் ஃபீவர் இந்த ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம், எங்கேயாவது நம்ம கிளஸ்டர் ஆஃப் ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே அங்கே வந்து நம்மளுடைய விரைவு குழுக்கள் அங்கே போகிற அந்த நடவடிக்கைகள், அப்புறம் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட மானிட்டரிங் ஆஃபீஸர், இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக தொடர்ந்து தமிழகத்தில் காய்ச்சல் அந்த ஒழிப்பு பணிகள், காய்ச்சல் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை நான் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. இன்றைக்கு வந்து கூடுதலாக வந்து நம்ம வந்து ஃபாகிங் மிஷின்ஸ், அதே போல் நடமாடும் ஃபாகிங் மிஷின்ஸ், அதாவது வெஹிக்கிள் மவுண்டட் ஃபாகிங் மிஷின், வாகனத்தில் பொருத்தி இருக்கக்கூடிய 10 மாடி 15 மாடி வரை சென்று அந்த புகை அடிக்கக்கூடிய இயந்திரங்களையும் கூடுதலாக சென்னைக்கு வந்து இன்றைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வாகனமும் குறிப்பாக சென்னை நார்த் மெட்ராஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இது போக மருத்துவமனைகளில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வெல்ல எக்யூப்டாக இருக்கிறோம். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லாமல் சென்னையிலேருந்து நான் கன்னியாகுமரிக்கும் ஆய்வு செஞ்சேன், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளையும் வெல் எக்யூப்டாக வந்து வார்டுகள், அங்கே ஸ்டாஃபு, டாக்டர்ஸ் டீமு, அப்புறம் லேப் டயக்னாஸ்டிக் சிஸ்டம் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. அதனால் தயவுசெய்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாக இப்பவும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, ஒரு 2-3 மருத்துவர்களை பார்த்துவிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன், தானாகவே குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்தோடனே நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அரை பாட்டில் மருந்துலேருந்து 2 மூடி மருந்து கொடுக்கறது, அப்புறமா லோக்கலில் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் லோக்கல் டாக்டரை பார்க்குறது, ரொம்ப வந்து குழந்தை சுணங்கி உளுந்து அந்த குழந்தை ஷாக் சின்ரோம் போகிறப்ப அரசு மருத்துவமனை கூட்டி வர அந்த நிலையை தயவு செய்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், அதாவது அட்மிஷனை என்கரேஜ் பண்ணுறோம், டிஸ்கரேஜ் பண்ணுறோம். ஏன்னா டிஸ்சார்ஜ் நாங்கள் பண்ணுறதில்லை, 3 நாளைக்கு குறைவாக அந்த குழந்தைய நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி அரசு மருத்துவமனை அதிகமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதை கண்காணிக்க வேண்டும். 3 நாள் காய்ச்சல் இருக்குது, 4வது நாள் காய்ச்சல் இல்லாத ஏ ஃபிப்ரைல் பீரியட் இருக்கும், உள்ள காய்ச்சல் இருக்கும், லீக்கி ஃபேஸ் இருக்கும், ரத்தப்போக்கு வந்துடும். அதனால் தயவு செய்து நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் வலியுறுத்துறாங்க, நாங்களும் வலியுறுத்துகிறோம். அனைத்து திரையரங்குகளையும் தொலைக்காட்சிகள்லாம் இப்போ நம்ம இந்த ஐஇசி ஆக்டிவிட்டி தொடங்கியிருக்கோம், விழிப்புணர்வை மிக அதிகமாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். முதலமைச்சர் தேவையான அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார். அதனால் தயவு செய்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடுதலாக நிதியும் ஒதுக்கப்பட்டிருப்பா, நேற்று வந்து 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பணிகளுக்கெல்லாம் நாங்கள் உத்தரவிட்டுக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வட சென்னை பகுதியில் சார் குறிப்பாக அதிகமான காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதுனால அட்மிட் ஆகிறதுக்கு
இல்லை நல்லா விரிவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிரதர். அதாவது உதாரணத்துக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில், எல்லா ஸ்டான்லி மருத்துவமனையில், கீழ்பாக்கு மருத்துவமனையில், ராயப்பேட்டை மருத்துவமனையில், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எல்லாமே நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம வார்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துலையும் பெட் ஆக்குபென்சி வந்து எங்களுக்கு இன்னும் வந்து எங்களுக்கு பேஷண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்குது. பெட்டு வேக்கண்டாக எங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது. எல்லா இடங்களையுமே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபீவர் ஓபி தனியாக நம்ம வந்து வச்சுருக்கிறோம். வந்தவுடனே அவங்க வந்து க்ரீன் கார்டரில் மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் வரணுன்ற நிலை இல்லாமல் ஃபீவர் பேஷண்ட் வந்து டைரெக்டாக ஃபீவர் ஓபிக்கு வந்துட்டு வார்டுக்கு வந்துடலாம். அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எல்லாமே இந்த வார்டில் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கிறோம் ஃபீவர். அதனால் எவ்வளோ பேஷண்ட் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். பேஷண்ட்டே வரக்கூடாத நிலையை எட்டுவதற்கு தான் பொது சுகாதாரத்துறை பணியாற்றி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தும் அதுக்காக நம்ம உடனே காய்ச்சல் சரியாயிருச்சுன்னு அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கு அனுப்பக்கூடாது, விளையாட அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து பொது பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். தொலைக்காட்சி ஊடகங்களும் உங்களை மாதிரி ஊடகங்களும் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு மூலமாக இப்போ பெற்றோர்கள் வந்து இப்போ ஒரு ஃபீவர் ஆன்செட் வந்தாவே இப்போ ஐசிஹெச்சுக்கெலாம் இப்போ வர துவங்கியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ எங்களுக்கு வந்து அது கூடுதல் சுமையாக இருந்தாலும் சுமையாக நாங்கள் கருதலை. அது நல்ல விஷயமா, ஆரோக்கியமான விஷயமா கருதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்செட்டில் தயவுசெய்து பேரண்ட்ஸ் வரணும். அவங்கள நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம், நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறோம். டெங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நேற்று செயலாளர் சொல்லியிருக்காங்களே 2951 நேற்று தான் உங்களுக்கு புள்ளிவரங்கள் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இல்லை பொதுவாக நமக்கு அதாவது இப்போ வந்து ஆந்திரா பார்டர்ஸ் அப்புறம் கர்நாடகா பார்டர். இப்போ கர்நாடகா பார்டர்னு எடுத்துட்டா உங்களுக்கு இங்கே வந்து நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த பகுதி, தர்மபுரி அந்த மாதிரியான பகுதிகளில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர், செங்கல்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஃபீவர் கேசஸ் இன்க்ரீஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதங்கள் கடந்த ஆண்டு ஒப்பிடுறப்ப இதே இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட இந்த ஆண்டு வந்து குறைவாக தான் இருக்குது. நம்ம அதை ஒப்பிடுறதுக்காட்டில் எங்களுக்கு இல்லாத நிலையை உருவாக்கணும் என்று அரசு தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. தேங்க்ஸ். இல்லை அதுதான் நமக்கு, இல்லை அது நமக்கு இதுவரைக்கும் என்ன நமக்கு மருந்து வந்து டெக்னிக்கல் கமிட்டி நமக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்களோ அந்த மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது எஃபெக்டிவாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை.